நற்பவி யோகி ராம் சூரத்குமார். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வீடுதோறும் செல்வ வளம் பெருகணும், செல்வத்தை சேமிக்கணும் அப்படின்னா நிலைவாசல் படி பூஜை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வாரம் வாரம் வெள்ளிக்கிழமையில் பண்ணணும். அதாவது ராஜநிலைன்னு சொல்லுவோம், தலைவாசல்னு சொல்லுவோம், அதாவது உங்கள் வீட்டோட என்ட்ரி. அந்த நிலவாசலுக்கு ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை காலையில் 6 to 7 டைமில் பன்னீரில் மஞ்சள் பொடியும் பச்சை கற்பூரத்தையும் ஏலக்காய் பொடியும் கலக்கி வாசல், அதாவது நிலவாசல் படியை நல்லா தொடச்சிட்டு இந்த மிக்ஸ் பண்ண மஞ்சள் பொடியை பூசி விட்டு குங்குமம் வச்சுட்டு வாசலுக்கு முன்னாடி ஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு பச்சரிசி மாவில் எழுதணும். ஏன்னா நம்மளோட நிலவாசல் படியில் தான் மகாலட்சுமி இருக்காங்க அப்படிங்கிறது ஐதீகம். அப்போது இந்த நிலைவாசலை இது போல் சுக்கரை ஹோரையில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் இது போல் அதே டைமில் இந்த மஞ்சள் குங்குமத்தை வச்சு மஞ்சள் மஞ்சள் பொடி பச்சை கற்பூரம் ஏலக்காய் பன்னீர் இது மூணையும் மிக்ஸ் பண்ணி நிலவாசல் படிக்கு வச்சு நல்ல சிகப்பு குங்குமம் பவள நிறத்தில் உள்ள சிகப்பு குங்குமம் வச்சு ஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு பச்சரிசி மாவில் எழுதி தீப தூப ஆராதனை காட்டி நிலவாசலுக்கு நீங்கள் வந்து 11 மாவிலைகள் கட்டும் பொழுது உங்கள் வீட்டுக்குள்ள மகாலட்சுமியோட அருள் பரிபூரணமாக இருக்கும். இதை வந்து வாரம் வாரம் பண்ணணும். வாரம் வாரம் பண்ணணுமான்னு கேள்வி கேட்கக்கூடாது. வாரம் வாரம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இது போல் நீங்கள் பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மன நல்ல ஒரு பண வரவிற்கு உண்டான வாய்ப்பை இந்த பூஜை நிச்சயமாக கொடுக்கும். வீடுதோறும் பண்ணணும், தவறாமல் பண்ணுங்கள். வாரம் வாரம் பண்ணுங்கள், நல்ல ஒரு வளர்ச்சி. அது போலவே பூஜை அறையில் நல்ல வாசனையாக உள்ள பூக்களை சுவாமிக்கு போடுங்க, பழைய பூக்களை எல்லாம் அப்புறப்படுத்திடுங்க, பூஜை பணம் அளவாக வச்சுக்கோங்க. இதெல்லாம் சிம்பிளான விஷயங்கள், இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பொருள் வரவு அதிகமாகும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி.